சாய நமக முருகாசரணம் கந்த சஷ்டி ஸ்பெஷல். அறுபடை வீட்டில் மூன்றாம் படை வீடு பழனி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். தண்டாயுதம் என்று சொன்னவருக்கு வாழ்வில் உண்டாகும் சுகம் என்னும் திருமந்திரம். பழனி மலையில் முருகன் கையில் உள்ள தண்டத்தில் ஒரு கிளி இருக்கிறது. அதன் ரகசியம் என்ன என்பது பற்றி இப்பதிவில் காண்போம். மதுரையில் தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பதைப் போல் பழனி மலையில் முருகன் கையில் உள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறது. முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சமந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான். ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிட செய்தான். அருணகிரியார் தன் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார். இதனிடையே சமந்தாண்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான். கிளி வடிவில் திரும்பிய அருணகிரியார் தன் உடல் காணாமல் போனதால் திகைத்தார். முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார். இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகன் காட்சி தருகிறார். முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலையடிவாரத்தில் உள்ள திருவான்குடி தலமே மூன்றாம் படை வீடாகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்று சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர். பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவான்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்னே மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். ஓம் சரவண பவ.